நடிகர் விஷ்ணு விஷால் நடிப்பில் வெளிவந்திருக்கிற எஃப்ஐஆர் படம் மற்றும் விஜய் சேதுபதி நடிப்பில் மணிகண்டன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற கடைசி விவசாயி படத்தோட 5வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். எஃப்ஐஆர் படம் தமிழ்நாட்டில் 5வது நாள் 60 லட்சம் ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 8 கோடியே 65 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் இந்த படம் 5வது நாள் 5 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 5 நாளில் மொத்தமாக 60 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் எஃப்ஐஆர் படம் 5வது நாள் 9 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 5 நாளில் மொத்தமாக 88 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த படம் 5வது நாள் 12 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 5 நாளில் மொத்தமாக 1 கோடியே 36 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. இதர இந்திய பகுதிகளில் எஃப்ஐஆர் படம் 5வது நாள் 1 லட்சம் ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 15 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. வெளிநாடுகளில் எஃப்ஐஆர் படம் 5வது நாள் 10 லட்சம் ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 1 கோடியே 49 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் எஃப்ஐஆர் படம் 5வது நாள் மட்டும் 97 லட்சம் ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 13 கோடியே 13 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கடைசி விவசாயி படம் 5வது நாள் தமிழ்நாட்டில் 65 லட்சம் ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 6 கோடியே 50 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் இந்த படம் 5வது நாள் 6 லட்சம் ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 55 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் கடைசி விவசாயி படம் 5வது நாள் 7 லட்சம் ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 85 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. இதர இந்திய பகுதியில் 5வது நாள் 3 லட்சம் ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 25 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. வெளிநாடுகளில் இந்த படம் 5வது நாள் 20 லட்சம் ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 1 கோடியே 47 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் கடைசி விவசாய படம் 5வது நாள் 1 கோடியே 1 லட்சம் ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 9 கோடியே 82 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.